தளபதி சார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபோனில் அவர் நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளோ சீக்கிரம் நம்பர் யார்ட்டையும் கொடுக்க மாட்டாரு. டு பி வெரி ஹானஸ்ட், என்கிட்ட அண்ணன் நம்பர் கிடையாது. என்னோட எனக்கு அண்ணன் நம்பர் நான் வச்சு நானும் கேட்டது கிடையாது, அவரும் வந்துட்டு கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு வேலை அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீனு நான் போட்டு வச்சுப்பேன். த ஓன்லி பர்சன் வி வெற்றி விஜய் எல்லாமே அவர் தான் இல்லையா. ஸோ வீன் மட்டும் போட்டு வச்சுப்பேன். எதுக்கு நான் எதுக்கு அவர் ஆக்சுவல் டு பி ஹானஸ்ட், அவர் வீனு கூட நம்ம போடக்கூடாது. நம்பரை நல்லா உட்காந்து நல்லா மக்கப் பண்ணி மண்டையில் ஏற்றி வச்சுக்கணும். ஃபோனை பார்த்தேன் இது விஜய் என்ன அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம் பட் சொல்கிறேன். ஸோ இது ஒரு எமோஷ்னலான ஒரு க்வெஷ்சன் சார். என்னைக்காவது நீங்கள் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு லைக் ரொம்ப அழுத மூமெண்ட் ஏதாவது இருக்கும்? மாஸ்டருக்கு முன்னாடி இந்த கேள்வி நீங்கள் மகேந்திரன் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா மகேந்திரன் இப்போ அழுதுருப்பான். மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் 2021 பொங்கலில் 13ஆம் தேதி காலையில் 4:45 ஸ்க்ரீன் ஆன் ஆகலை. அந்த ஸ்க்ரீனில் மகேந்திரன் இல்லை அப்படின்னு இருந்திருந்து இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஓ ஒன்று அழுதுருப்பேன் நான், பட் சத்தியமாக அழுதுருப்பேன். ஆனால் இனிமே நீ லைஃப்ல என்னைக்குமே அளவே கூடாதுடா அப்படின்னு எனக்கு கிடைச்ச படம் தான் மாஸ்டர். செம்ம ரஜினி சார் பைத்தியம். நான் சின்ன வயசுல இருந்து சரியான நான் ஒரு படத்துல கூட வந்து அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணி திருப்பதி எல்மலை வெங்கடேசரை வந்து நான் நடிச்சிருப்பேன். ஓ பாத்தீங்களா? ஐயோ செம்ம படம் அதெல்லாம். அதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ரஜினின்றதுனால எனக்கு ரொம்ப ஈஸி. எல்லாமே அப்படியே ஒரே டேக்கில் தோசையை தூக்கி போகிறது. இந்த சைட் பிரபு சார், வடிவேல் சார், யஷ்வி சேகர் சார், இந்த பக்கம் கோவை சார்லாம் மேம், ஊர்வசி மேடம், ரோஜா, இந்த பக்கம் வெண்ணிராடி மூர்த்தி. ஸோ எல்லாமே லெஜெண்ட்ஸா. நம்மளே ஒரு லெஜெண்ட் மாதிரி தான் நடிக்கிறோம், அவரே தான் காப்பி அடிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக தூக்கி அடி போகிறது. அவர் படையப்பானா நான் உடையப்பா, அவர் அண்ணாமலை நான் திருமலை, இப்படிலாம். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் ஒன்று சொல்லலாம். சொன்னால் நீங்கள் செம்ம கிரேசி ஆகிடுவீங்க. இந்த சாங்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்ட ஒன்று இருக்கு. ஆமாம், அது ஒரு சம மேட்டர். ஐ திங்க் நான் அஃபிஷியலாக சொல்லக்கூடாது. நான் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த நான் திருப்பியும் சொல்கிறேன், கேர்ள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் கூட மாஸாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், லைக் மாஸ்டர். You got it? So, very soon. வரும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் இன்றைக்கி சொன்னேன்ட்டு. சார், நீங்கள் வந்ததுமே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரசிச்சிங்க, ஓகே. பின்னாடி போர்டு, இந்த போர்டில் தான் பல ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை பார்த்து பார்த்து அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த போர்டில் பல மேஜிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்ததுமே அதை நோட் பண்ணிங்களா? நான் பார்த்தேன். நிறைய எழுதிருந்துச்சு. 1 2 3 எல்லாம் பார்த்துருக்கீங்க. அங்கே பாருங்கள், உங்களை ரசித்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் சார். ஃபஸ்ட்டு என் கண்ணில் படுறதே தாத்தா நான் பார்த்தேன்தான். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. யா, ஜஸ்ட் நவ் நான் சொன்னல ரஜினி சார் மாதிரி ஐ யூஸ் டு. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த படத்துடைய டைரக்டர் வந்துட்டு ராமநாதன் சார். ஓகே, உங்கள் எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஹீ இஸ் வேர்ல்ஸ் ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் டைரக்டர். ஓகே, அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் தேவைப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு குரங்கு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பாம்பு, இது போதும் ஒரு படம் ஹிட் பண்ணுறதுக்கு.